ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க ஜாப்பனீஸ் கேலண்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் தான் இது. ஜாப்பனீஸ்னால் ஜப்பானியர்கள் வந்து ஒரு சார்ட், அவங்களோட கலாச்சாரம் படி ஒரு சார்ட் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த சார்ட்டை வச்சு அவங்க வந்து கன்சீவாக இருக்கும்போதே என்ன குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அது வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் அந்த சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சார்ட் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டில் நம்ம குழந்தை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான ஒரு ஷோ நான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். சீக்ரெட் நம்பர்னால் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசு புதுசான ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் சிம்டம்ஸு, நம்ம ப்ரெக்னன்சி ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஷின்ஸ் தான் நம்ம டெய்லியும் வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நீங்கள் எந்தாவது வீடியோ கேட்டாலும் உங்களுக்கான வீடியோ உடனே கொண்டு நம்ம சேனலில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சீக்ரெட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நான். இப்போ இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள், மே மந்த் வரைக்கும் இருக்குது, அதுக்கடுத்து உங்களுக்கு வரும், பின்னாடி வரும். அதுக்கடுத்து ஜூன் டு ஜனவரி வரைக்கும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மதரோட டேட் ஆஃப் பர்த் எந்த மாதம் வருது. இப்போ நீங்கள் ஜனவரியில் பர்த்டே வரும், பிப்ரவரி, அதை எடுத்துக்கணும் இந்த சைடு, சரிங்களா? வெர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் மந்த் ஆஃப் பர்த், உங்களோட அதாவது ஹஸ்பண்ட் வந்து எந்த மாதம் பிறந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த சைடு அம்மாவோடது, இந்த சைடு மேலே வந்து ஃபாதரோடது. அந்த ரெண்டு பேருக்கும் நேராக வந்து கீழே பார்க்கும்போது உங்களுக்கு எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கணும். கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 1 to 12 மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? நம்ம முன்னாடியெல்லாம் ராஜாவா ராஜாத்தியா, தமிழ் கேலண்டர், மயன் கேலண்டர், சைனீஸ் ஜெண்டர் ப்ரிடிக்ஷன், இந்த கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட ஏஜ் வச்சு கன்செப்ஷன் மந்த் வச்சு பார்ப்போம். பட் ஆனால் இந்த கேலண்டர் ரொம்பவே சேஞ்ச் ஆனது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. அம்மா அப்பாவோட பிறந்த மாதத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சார்ட்டில். அந்த சீக்ரெட் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம கன்செப்ஷன் மந்த், நம்ம கரு உருவான மாதத்தை வச்சு சார்ட்டில் அப்ளை பண்ணணும். இப்போ வாங்க அந்த சார்ட்டை பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் 2. நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணேன் இல்லையா, அது வந்து சார்ட் 1, இது வந்து சார்ட் 2. ஃபஸ்ட்டு சார்ட் 1 கொடுத்துருக்கப்படி நீங்கள் சீக்ரெட் நம்பரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் அதை அப்ளை பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட் நம்பர் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் கன்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. மந்த் ஆஃப் கன்செப்ஷன் மீன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம குழந்தை எப்போ கருவுற்றதோ அந்த மாதம். ஸோ இந்த மாதம் எப்படி எடுக்கணும்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்செப்ஷன் மந்த் மீன்ஸ் குழந்தை கருவுற்ற மாதம். உங்களுக்கு எல்எம்பி, அதாவது லாஸ்ட் மென்சுரல் பீரியட், லாஸ்ட்டாக தலைக்குத்தின டேட்டு 1 to 15 நாட்களுக்குள்ளே வந்திருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதத்தை எடுக்கணும். அதே தான் 15 to 30 வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த மாதத்தை தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜனவரி 15 எல்எம்பி டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதத்தவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கன்செப்ஷன் மந்த் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜனவரி 20 தான் உங்களுக்கு எல்எம்பி டேட்டு, அதாவது லாஸ்ட் மென்சுரல் பீரியட், லாஸ்ட்டாக தலைக்குத்துனது ஜனவரி 20 அப்படின்னா நீங்கள் அந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்தை தான் நீங்கள் வந்து கன்செப்ஷன் மந்த்தாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சீக்ரெட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து மந்த் ஆஃப் கன்செப்ஷன், அதாவது ஜான்வரி டு டிசம்பர் வரைக்கும், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணி இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 7 சீக்ரெட் நம்பர் வந்து, அதாவது உங்கள் கணவரோட மந்த்து உங்கள் மந்த்து சேர்த்து உங்களுக்கு சீக்ரெட் நம்பர் 7 வருது. இந்த சைடு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நீங்கள் வந்து கருவுற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள், சீக்ரெட் நம்பர் 7 நேராக மேலே ஏப்ரல் மாதம் பாய் பேபி. ஸோ பீன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாம் பாய் பேபி. பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜி போட்டிருக்கிறது எல்லாமே கேர்ள் பேபி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு கேலண்டர் இருக்கிறது அப்படியே எனக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லி. அவங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காங்க, பட் ஆனால் எந்த வீடியோஸ்லையுமே சீக்ரெட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு யாருமே அவங்களுக்கு சொல்லலை. ஸோ
சீக்ரெட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இப் நான் முன்னாடி ஒரு சார்ட் போட்டேன் இல்லை, இது வந்து நம்ம ரெண்டு சார்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். சீக்ரெட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து நம்ம இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் 1 to 12 சொன்னோடனே நம்ம பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிக்கிருவாங்க, அப்போனா பேலன்ஸ் உள்ளதெல்லாம் வேணும் இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து ஜாப்பனீஸில் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் வைஸ் வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேலண்டர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஒன்றே கொண்டே வரும். இன்னொரு நல்ல உபயோகமுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.